நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைய வீடியோ பதில் 100 ஆடு சேர்ந்ததில் இளம் குட்டிகளை பதிவு பார்க்குறேன். அதில் வந்துட்டு என்னென்ன ரகத்தில் குட்டிகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் கொண்டு வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்டுருவோம். இந்த இளம் குட்டிகள் தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்போம். தேவைப்படக்கூடிய நம்ம வந்து எடுத்து அண்ணன் கிட்ட கூப்பிட்டு கேட்டுங்க, என்ன ரகத்தில் குட்டிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுங்க. அவர்கிட்ட கேட்டிங்களா அவர் என்ன டீட்டெயில் என்ன ஏதுன்னு சொல்லிடுவார். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சொல்லுங்கள் அண்ணா. நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்கீங்க, இது என்ன குட்டின்னா? செம்பரியில் மயிலமாடியில. சரி சரிண்ணா. இது வந்து இப்போ பால் குட்டி தானே? ஆமாம், பால் குட்டி. பால் குட்டி சரி அண்ணா. இது என்ன ரக குட்டிண்ணா? கொடிங்களா? சரி சரிண்ணா. இது வந்து பால் குட்டி தான். சரிண்ணா சரிண்ணா. அண்ணா இந்த மாதிரி எப்படின்னா வந்து இளம் குட்டிகளோட இது எப்படின்னா இருக்கு, விலை விவரம் எப்படின்னா இருக்கு, விலை வந்து ஏற்றமா இருக்குல்ல இறக்கமா இருக்கு அப்படின்னா போல வருங்க. சரிண்ணா. இந்த குட்டிகளை வந்து ஒரு 1200-1700ங்களா? சரிண்ணா சரிண்ணா. இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து குட்டிகளோட இது வந்து ஜாஸ்தியாக இருக்கு, எனக்கு விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிராக்கியாக தான் இருக்குது. சரி சரிண்ணா. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துலண்ணா. அண்ணா இது என்ன குட்டிண்ணா? பாய் கிராசிங். சரிண்ணா. இது வந்து பால் குட்டி தான், மேவன் சாப்பிடுங்க. இப்போ தலைதிங்க ஆரம்பிக்குங்களா? சரி சரிண்ணா. இந்த மாதிரி தரத்தில் இருக்கக்கூடிய குட்டிகள் வந்து அண்ணன் எடுத்து வந்துட்டுருக்காரு. தேவைப்படக்கூடிய நம்ம வந்து அண்ணனோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறேன். சரி அடுத்து என்ன குட்டி நான் இருக்கு பார்த்துருக்கேன். ஆனால் இது ரெண்டு என்ன ரக குட்டினா? மயில மாட்டில் அடிக்க எரிஞ்சி. சரி சரி. இது வந்து ஒன்றும் பால் குட்டி தாங்க. இதில் ஒன்றும் மேவதிங்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இன்னொரு 25 நாள் ஆயிருங்க. அது வரைக்கும் நம்ம பால் கொடுத்து வளர்த்துக்கணும். சரி. ஆனால் பால் கொடுக்குறதுல நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா பால் குடிக்கல வந்துட்டு நிறைய குடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா குடிக்குது, அங்கே போனால் குடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அதுக்கு என்ன காரணம்னா விளையாடிக்கும்போது மண்ணுக்கு சாப்பிட்டு இருப்பாங்க குட்டியில் பால் குடிக்காது. சரிண்ணா. அப்புறம் பால் வந்து ஏதாவது தண்ணி ஊற்றி கொடுத்தாலும் ருசி இருக்க பால் குடிக்காது. சரிண்ணா. தண்ணி கொடுத்தாலும் அப்படியே கெட்டி பால் மாட்டில் கறந்து சூடாக கொடுத்தா நல்லா குடிச்சிக்கணும். சரிண்ணா சரிண்ணா. ரொம்ப அண்ணா இது ரெண்டு என்ன குட்டிண்ணா? இது வந்து செம்பிளியில வந்து சண்டை கடாய்க்க. சரிண்ணா. இந்த அளவு செய்வீங்கண்ணா? சரிண்ணா சரிண்ணா. இந்த குட்டிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்குது இல்லைங்களா? உங்கள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டா அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்து. சரிண்ணா. தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். சரி. அண்ணா இது என்ன ரகத்தில் குட்டிண்ணா? தலச்சேரி. தலச்சேரி குட்டிங்க. இதில் எப்படிண்ணா ரெண்டுமே கடை குட்டி மூணு குட்டியாண்ணா? ரெண்டு கிடா குட்டிங்க. சரி சரிண்ணா. தலைச்சேரி குட்டிங்களாம் வந்து மேவதிங்கிற கண்டிஷன்ல என்ன ரேட்டுக்கு நம்ம இப்போ இந்த இதில் என்ன ரேட்டுக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு எப்படின்னா இருக்குது? ஏற்ற இறக்கமா இருக்குதுங்கிறீங்க. இது வந்து ஒன்று பால் குட்டி தானே? பால் குட்டி. சரிண்ணா ஓகே. அண்ணா இது என்ன குட்டிண்ணா? சேலம். சேலம் கருப்புல. சரிண்ணா. இது வந்து பால் குட்டி தானே? பால் குட்டி. பால் குட்டி தான். சரிண்ணா. அடுத்து என்னத்தில் என்ன ரகத்தில் என்ன இருக்கு அண்ணா? இது ரெண்டு என்ன ரக குட்டிண்ணா? நாட்டு விளையாட்டு குட்டி. இது பால் குட்டி தானே? பால் குட்டி தானே. பால் குட்டி தானே. அதாவது பால் குட்டிகள் வந்து உங்களுக்கு இந்த தரத்தில் வேணும் அப்படின்னா வந்துட்டு நண்பர்கள் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண அப்படின்னா வாங்கிக்கலாம் இல்லைங்களா? இருந்துச்சுன்னா இல்லைங்களா? இருந்துச்சு அப்படின்னா அப்போயே வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா எப்போ வருதோ அப்போ வந்து நீங்கள் கூப்பிட்டு சொல்லி வாங்கி சொல்லுவாங்க. சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா. இந்த மாதிரி வீடியோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து எல்லா பதிவுகளுமே நம்ம பண்ணியிருப்போங்க. 600 600 குன்னத்தூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டடம் இங்கே எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இளம் குட்டிகள் பதிவு பண்ணியிருப்போங்க. இந்த இளம் குட்டிகள் பதிவில் வந்துட்டு நண்பர்கள் வந்து குட்டிகள் தேவை அப்படின்னா வந்து அண்ணனோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குங்க. தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு ஏதாவது ஒரு சந்தைக்கு தான் வர சொல்லி சொல்லுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வீட்டுக்கே வர சொல்லுவார். வந்து பார்த்துட்டு எப்படி என்ன ஏது என்னங்கிறத கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. அதேமாதிரி குட்டிகள் வாங்குற போது வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகள் ஏதாவது கழிச்சல் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து குட்டிகள் நல்லா இருக்கா, பாலெல்லாம் குடிச்சிக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கிங்க. இந்த மாதிரி வீடியோ புதுவில் நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம போட்ட வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்ட நீங்கள் நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் கண்டென்ட் மேலே வேறொரு வீடியோ பதில் சந்திப்போம். வணக்கம்.